வெஜிடபிள் போண்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறது. மஞ்சப்பொடியும் சேர்த்துடணும். அவுட்டர் மாவுக்கு கடலை மாவு, இப்போ கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா அண்ட் கொஞ்சமாக உப்பு போட்டு, காரம் வேணுவா இதுலேயும் மிளகாய் அப்படி போட்டுக்கலாம். ஸோ அதை தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செமி சாலிட் ஸ்டேஜில் கலந்து வச்சுக்கணும். இது வந்து தண்ணியாக பிடித்தனா நல்லா இருக்காது, அதனால் அதை பார்த்து கலக்கணும். திஸ் இஸ் ஃபார் இந்த அவுட்டர் கோட்டிங். வெஜிடபிள்ஸை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது பொட்டேட்டோ, கேரட், பீஸ், என்ன வேணால் வெஜிடபிள்ஸ், யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அந்த ஸ்டஃப், வெஜிடபிள் ஸ்டஃப் உள்ளே வைக்கிறது. இங்கேயும் உப்பு, தேவையான உப்பு இதை போட்டுடணும். கொஞ்சம் பெருங்காயம், நம்ம அந்த அவுட்டோ கவரிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அதாவது கடலை மாவோட மிக்சரில் அந்த வெஜிடபிள்ஸை உருண்டையாக்கி அதை அதுக்குள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். டீப் ஃப்ரை அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டு அழகாக பண்ணணும். ரொம்ப பெரிய இதுலேயும் வைக்காமல், ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம். வெஜிடபிள் போண்டா இஸ் ரெடி. இதுலேயே எல்லாம் இருக்குது, காரம், போதுமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதை அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ. Thank you.